ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிடிஎன்டி கே விலாக்ஸ். நாங்கள் இந்த கலிஃபா பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், அதோடய கண்டினியூஷன் தான் இது. இதுதான் வந்து அபுதாபியில் இருக்க பைனாப்பிள் பில்டிங். இந்த பில்டிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து வெயில் எந்த சைடு படுதோ அதில் வந்து இந்த பூ மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ ஈவினிங் சைடுனா வெஸ்ட்டு சைடு வந்து அந்த இது வந்து க்ளோஸ் பண்ணி ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுதான் இதோடய ஸ்பெஷாலிட்டி. பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். நம்ம இதுதான் என்ட்ரி. என்ட்ரியில் வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க, ஆனால் அதில் சானிடைஸ் எதுவுமே பண்ணலை. இந்த பார்க் வந்து செம்ம பெருசு, ஆனால் வந்து அவ்வளோவா யாருமே வரமாட்டாங்க, ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த பார்க்கில் அப்படியே ட்ரெயினில் ஏறி ஒரு ட்ரிப்பு போயாச்சு. இது வந்து கொஞ்சம் ரியல் ட்ரெயின் மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும், நல்லாயிருக்கும் போகிறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. ஒரு 3 கிராம்ஸ் தான் இது. இதெல்லாம் வந்து சின்ன பசங்களாம் இது சம்மர் சீசனில் விளையாடுறதுக்கான கேம் தான் அந்த டால்ஃபின் இருந்தது. நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் ஏறி இந்த சைடில் வந்து நம்ம இறங்கிட்டு மியூசியம் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடே கூட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ட்ரெயினில் வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்க்கில் நாங்கள் வந்து என்டர் ஆகிறோம். இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இது இங்கே வந்து குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் விளாட்ற மாதிரி கொஞ்சம் நிறைய கேம்ஸ் இருந்தது. நாங்கள் அவ்வளோவா இதுலேயும் போகல. அந்த பலூன் மாதிரி இருக்குல்ல அந்த கேம் மட்டும், இந்த கேம் மட்டும் போயிட்டு வந்தாச்சு. இது 1 hour கிட்டேன்னு. இதில் என்னோடய பையன் வந்து ரொம்ப பயப்படுவான், ஆனால் என்னோடய பொண்ணு வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் மேலே ஏறிட்டா ஏறினது. ஆனால் கீழே திருப்பி ஸ்லைடில் வர ஒரே பயம், அழுதுட்டு அங்கேயே தான் நின்றுட்டுருந்தா. அப்புறம் என்னோடய பையன்தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடியிருந்தோம். இவனுக்குமே இந்த ஸ்லைடில் வர்றதுக்கு அல்ல இல்லை ஆளுக்கு. இருந்தாலும் எப்படியோ ஏறிட்டு திருப்பி கீழே வந்து தானே ஆகணும், அந்த மாதிரி எப்படியோ பயத்தோடையே ஓடியாந்துட்டோம். அப்புறம் ஹார்ஸ் ரைடெலாம் கூட இருக்குது, நாங்கள் அதிலெலாம் போனது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து 10 dirhams சொன்னாங்க. நாங்கள் சுற்றுறதுக்கு போனோம். அந்த மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்க்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போவோம். பசங்க அப்போ தான் கொஞ்சம் அது விளையாடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும் என்னோட இதில். இங்கே இருக்க பார்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே கேவ் செட்டப்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே தான் இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெயின் ட்ரிப்பு தான் இருக்கும். இதில் நான் ஒரு மியூசியம் இருக்கேன், அதோடய வீடியோவும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.